हलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल इंदे ट्यूटोरियल नम्म एदे पत्ती पाक्क पोरोम्ना ड्रा टूल्स आर कमांड पत्ती पाक्क पोरोम आर्क की शॉर्टकट ए एंटर ओके नम्म आर्क इंदे ड्रा टूल पिक पण्णोम्ना नम्मलुक्कु 11 सब ऑप्शन्स वरुम इदु ओवरुम ओवर इडत्तुल यूस आगुम नम्म फर्स्ट 3 पॉइंट आर्क पाक्क पोरोम जनरला आर्क्ना एन्नन्ना सेगमेंट ऑफ ए सर्कल दा नम्म एन्न सोल्वोम आर्क्नु सोल्लि सोल्वोम 3 पॉइंट आर्क ना पे 3 पॉइंट पिक पड़े ना फर्स्ट पॉइंट सेकंड पॉइंट देन थर्ड पॉइंट पिक पड़ोना 3 पॉइंट आर्क फॉर्म आगे ओके ना फर्स्ट वर्क स्पेस पे आर्क पिक पड़े आर्क ड्रा पड़े 3 पॉइंट आर्क पिक पड़े फर्स्ट पॉइंट देन सेकंड पॉइंट देन थर्ड पॉइंट ये चलो 3 पॉइंट आर्क சொல்லி சொல்லும் நம்மளுக்கு என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பை பொறுத்துட்டு நம்ம 3 பாயிண்ட் ஆர்க் வரைஞ்சிக்கணும் இப்போ ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குன்னா பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு 3 பாயிண்ட் ஆர்க் ஃபார்ம் ஆகும் ஓகே தென் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா நம்ம எதை பேஸ் பண்ணி நம்மளோட ஆர்க் வரைய போகிறோம் நம்மளோட ஸ்டார்ட் பாயிண்ட் பேஸ் பண்ணி வரைய போகிறோமா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பேஸ் பண்ணி வரைய போகிறோமா சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வரைய போகிறோமா இதில் ஸ்டார்ட் அண்ட் கண்டிஷன் எல்லாமே க்ளோஸ்டு ஆர்க்காக இருக்கும் இந்த மாதிரி க்ளோஸ்டு ஆர்க்காக இருக்கும் வித் ஆங்கிள் லென்த் எல்லாமே ஓப்பன் ப்ரொஃபைலாக இருக்கும் ஓகே நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் சென்டர் எண்ட் கண்டிஷன் பார்க்க போகிறேன் நான் பிக் பண்ணுறேன் ஒரு லைன் வரையுதேன் ஒரு 100 எம்எம்க்கு வரைஞ்சிட்டேன் இப்போ நான் ஸ்டார்ட் சென்டர் எண்டு போக போகிறேன் பிக் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட் நான் இதை டிஃபைன் பண்ண போகிறேன் என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட் இதான் நான் டிஃபைன் பண்ண போகிறேன் டிஃபைன் பண்ணிவிட்டு தென் எனக்கு சென்டர் அண்ட் எண்ட் நான் என்ன பண்ண போகிறேன் என்னோடய சென்டர் பாயிண்ட் இதோட மிட் பாயிண்ட்டை கொடுப்பேன் தென் இதோட எண்ட் பாயிண்ட் ஓகே இது ஒரு க்ளோஸ்டாக இருக்க ஆயிடுச்சு நான் என்னோடய லெஃப்ட் பாயிண்ட்டை வந்து கார்னர் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டை கொடுத்தேன் அதனால் எனக்கு என்னோடய ஆர்க் வந்து கீழே வந்துடுச்சு இதுவே நான் என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட்டை ரைட் சைட் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் சென்டர் தென் எண்ட் கொடுக்கு ஓகே என்னோடய ஆர்க் வந்து டாப்பில் ஃபார்ம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆப்ஷன் பார்க்க போகிறோம்னா ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள் பார்க்க போகிறோம் ஓகே நான் 100 எம்எம்க்கு வரைஞ்சிட்டேன் தென் நான் என்ன கொடுக்க போகிறேன் ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள் நான் என்னோட ஸ்டார்ட் பொசிஷன் கொடுக்கேன் தென் சென்டர் பொசிஷன் கொடுக்கேன் அதுக்கப்புறம் என்னோடய ஆங்கிள் நான் எனக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ நான் அதை டிஃபைன் பண்ணிடுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ 65 டிகிரி வேணும்னா 65 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டோம்னா எனக்கு 65 ஃபார்மேஷன் இது என்ன சொல்லுவோம் ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள்னு சொல்லி சொல்லுவோம் தென் ஸ்டார்ட் சென்டர் லென்த்து பார்க்க போகிறோம் சேம் 100 எம்எம்க்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிருந்தேன் ஓகே இப்போ நான் என்ன போகிறேன் ஸ்டார்ட் சென்டர் லென்த் நான் ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுக்கேன் சென்டர் பாயிண்ட் கொடுக்கேன் ஓகே தென் லென்த் என்னோடய லென்த் எவ்வளோ வேணும் ஆக்சுவலி டோட்டலாக 100 இருக்குது நான் எவ்வளோ லென்த் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் 80 கொடுக்கேன் அப்படின்னா என்னோடய இது வந்து 80 ஸ்டாப் ஆகிடும் நான் அப்போ 100 கொடுத்தோம்னா அது ஃபுல் க்ளோஸ்ட் ஆர்க் ஆகிடும் ஓகே தென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்டார்ட் எண்ட் ஸ்டார்ட் எண்ட் எல்லாமே க்ளோஸ்டு ஆர்க்காக வரும் பண்ணுறேன் 100 போடுறேன் ஓகே இப்போ நான் ஆர்க்கில் போயிட்டு ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் நான் ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்துட்டேன் தென் எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டேன் இப்போ நான் ஆங்கிள் கொடுக்க போகிறேன் ஓகே இதோட டேரக்ஷன் நம்ம கண்ட்ரோலில் பிடிச்சி மாற்றிக்கலாம் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணோம்னா எனக்கு டேரக்ஷன் ஷிஃப்ட் ஆகும் தென் இப்போ நான் 45 டிகிரி கொடுக்கோம்னா என்னோடய ஆர்க் வந்து 45 டிகிரியிலே ஸ்டாப் ஆகிடும் நான் இப்போ எனக்கு நான் எவ்வளோ ஆங்கிள் கொடுக்கணும் அதை பொறுத்து என்னோடய ஆங்கிள் ஸ்டார்ட் கொடுக்கேன் எண்ட் கொடுக்கேன் இப்போ என்னோடய ஆங்கிள் நான் ஒரு 90 டிகிரி கொடுக்கேன் ஓகே 90 டிகிரி அப்போ நம்ம கொடுக்க கொடுக்க அந்த சர்க்கிளோட சைஸ் ஆர்க்கோட சைஸ் பெருசாகும் ஓகே
தென் நம்ம அடுத்த அக்கம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டார்ட் என் டைரக்ஷன். நான் இப்போ இதை இல்லை லெஃப்ட் சைடு ஸ்டார்ட்டாக கொடுக்கேன், என் கொடுக்கேன், டைரக்ஷன் கொடுக்கேன். எனக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நான் இப்படி ஷிஃப்ட் பண்ணி என்னோடய பொசிஷன் மாற்றிக்கலாம். லாஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டார்ட் எண்டு ரேடியஸ். இதில் நான் ரேடியஸ் டிஃபன் பண்ணப்பேன். நான் இதை ஸ்டார்ட் பாயிண்டாக கொடுக்கேன் ரைட் கார்னரை, தென் இதை லெஃப்ட் கார்னர் வந்து எண்டாக கொடுக்கேன், தென் ரேடியஸ் கொடுக்கேன். இப்போ நான் எவ்வளோ ரேடியஸ் கொடுக்கணும் அதை பொறுத்து என்னோடய சர்க்கிள் ஃபார்மேஷன் ஆகும். இப்போ 40 கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே, அதில் நம்மளுக்கு அதோட ரேடியஸில் அது ஃபார்ம் ஆகிடும். தென் நம்ம இப்போ பார்க்க போகிறது சென்டரை பேஸ் பண்ணி வரையக்கூடியது. ஓகே, சென்டர் ஸ்டார்ட் பிக் பண்ணிட்டோம்னா அப்போ சென்டரை பிக் பண்ணிவிட்டு எனக்கு இது சென்டர். ஓகே, தென் இதை பேஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ ஒரு 100 mm ஒரு லைன் போடுவேன். இப்போ சென்டர் கொடுக்கேன், இதை ஸ்டார்ட் கொடுக்கேன், தென் எண்டு. இந்த எண்டு நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பொசிஷனில் எண்ட் வேணுமோ அதில் நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள், சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பாயிண்ட் பிக் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ ஆங்கிளில் வேணும் சென்டர் பேஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ ஆங்கிள், ஒரு எனக்கு ஒரு 75 degrees வேணும் அப்படின்னா என்னோடய ஆர்க் வந்து 75 degrees ஸ்டாப் ஆகிடும். தென் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஓகே சென்டர் ஸ்டார்ட்டு லென்த். நான் சென்டர் பிக் பண்ணதேன், ஸ்டார்ட் பிக் பண்ணேன், எனக்கு எவ்வளோ லென்த்தில் வேணும் ஓகே இந்த லென்த்தை நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் ஒரு 80 mm கொடுத்துருந்தேன், 80 ஸ்டாப் ஆகும். இது எல்லாமே சென்டரை பேஸ் பண்ணி அஸ் எ காம்பஸ் நம்ம எப்படி வரையணுமோ அந்த மாதிரி வரும் ஓகே. அப்போது இது இதெல்லாம் மெயின் கேட்டகரி. இந்த கண்டினியூ ஆப்ஷன் என்னென்னா இப்போ நம்ம லாஸ்ட் எதில் விட்டுருக்கோமோ அதுலேருந்து கண்டினியூ பிக் பண்ணால் அதுலேருந்து அப்படி கண்டினியூ ஆகும் ஓகே. அதே மாதிரி நான் ஒரு லைனே வரைஞ்சிருக்கேன், இந்த லைன்லேருந்து எனக்கு டேஞ்சண்டாக ஆர்க் வேணும் அப்படின்னா நான் இந்த ஆர்க்கில் போய்ட்டு கண்டினியூ ஆப்ஷன் பிக் பண்ணோம்னா அதுலேருந்து எனக்கு டேஞ்சண்ட்டாக கண்டினியூ ஆகும் ஓகே. இந்த வீடியோவில் நம்ம ஆர்க் பற்றின செஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெக்டாங்கிள் பாலிகன் அதை பற்றின வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.